வெல்கம் ஃப்ரம் துல்கப் கிச்சன் இன்னைக்கு ரெசிபி சக்கர பொங்கல் எஸ்சிஎம் சர்வம் குக்கர்மயம் அதுல மூணாவது வீடியோ சக்கர பொங்கல் ஒரே பாத்திரம் ஒரு சமையல் டீ இன்னைக்கு குக்கர்ல சக்கர பொங்கல் எப்படி பண்றதுங்கறத பாப்போம் ஹேப்பி பொங்கல் ஹேப்பி சங்கராந்தி இப்ப சக்கர பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் ஒரு கிண்ணம் அரிசி 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு கிண்ணம் வெல்லம் அரை கிண்ணம் கல்கண்டு அரை கிண்ணம் சக்கரை 2 டீஸ்பூன் ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி பண்ணினது ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் மிந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துட்டிருக்கேன் திராட்சை ஒரு 10 எடுத்துட்டிருக்கேன் 3 பாதாம் பொடிப்பொடியா நறுக்கி வச்சிட்டிருக்கேன் நெய் 3 டு 5 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க ஒரு கிண்ணம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் அரை கப் 125 ml வெல்லத்துக்கு கணக்கு சொல்றேன் நீங்க எந்த கிண்ணத்தால அரிசி எடுத்துக்கறீங்களோ அந்த கிண்ணத்தால 2 வெல்லம் நான் இன்னைக்கு வந்து ஒரு கிண்ணம் அரிசி எடுத்துட்டிருக்கேன் நான் வந்து 2 கிண்ணம் வெல்லம் போட்டுக்கணும் அதுக்கு பதிலா நான் பிரிச்சு போட்டுட்டிருக்கேன் ஒரு கிண்ணம் வெல்லம் அரை கிண்ணம் கல்கண்டு அரை கிண்ணம் சக்கரை டிஃபரண்டா இருக்கட்டும்ட்டு நான் அந்த மாதிரி எடுத்துட்டிருக்கேன் மொத்தம் 2 கிண்ணம் மொத்தம் 2 கிண்ணம் வெல்லத்தை பத்தி பேசினோம்னாக்க பாசிப்பருப்பு கணக்குல வராது அரிசி தான் கணக்கு ஒரு கிண்ணம் பால் ஒரு கிண்ணம் அரிசிக்கு 5 கிண்ணம் தண்ணி நான் 4 கிண்ணம் தண்ணி ஒரு கிண்ணம் பால் எடுத்துட்டிருக்கேன் மொத்தம் 5 கிண்ணம் அரிசியும் பருப்பையும் கலந்து எடுத்துட்டு வரேன் சக்கரை பொங்கலுக்கு மிக்ஸி யூஸ் பண்ண போறது இல்ல கடாய் யூஸ் பண்ண போறது இல்ல ஒன்லி குக்கர் தான் டாப்பிங்க்கு ஃபர்ஸ்ட் மிந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வறுத்து கொட்டின்றேன் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் மிந்திரி பருப்பு பாதாம் திராட்சை வெல்லத்தை போட்டுக்கிறேன் சக்கரை கல்கண்டு எல்லாத்தையும் கரைய விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரேன் கல்கண்டு சக்கரை எல்லாம் இல்லேனாக்க நீங்க வந்து வெல்லமே போட்டுக்கலாம் நான் எங்கிட்ட கல்கண்டு இருந்தது அதனால போட்டுட்டேன் வெல்லம் சக்கரை கல்கண்டு எல்லாம் கரைஞ்சு எடுத்து இப்ப வடிகட்டிட்டு வரப்போறேன் இதுக்கு பாகெல்லாம் கிடையாது ஒரு கொதி கொதிக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் வெல்லத்தை எப்போதும் கரையை விட்டுட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா வெள்ளத்துல நிறைய மண் இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் ஒரு கிண்ணம் அரிசிக்கு 5 கிண்ணம் ஜலம் விட்டேனாக்க பொங்கல் நல்லா கொயசலா வரும் 4 கிண்ணம் ஜலம் விட்டுட்டேனா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் 5 கிண்ணம் தண்ணின்னு சொன்னேன் அதை பிரிச்சு 1 கிண்ணம் பால் 4 கிண்ணம் தண்ணி விட்டுருக்கேன் மொத்தம் 5 கிண்ணம் அரிசியும் பருப்பையும் கலந்துன்னு வந்துட்டேன் இப்ப குக்கர்ல போட்டுக்கப்புறேன் நெய்யெல்லாம் ஒண்ணு விட்டுக்க போறது இல்ல அரிசிய போட்டுட்டேன் 1 கிண்ணம் பால் பாலும் வாட்டரும் சேர்த்து 5 கிண்ணம் குக்கரை மூடிட்டேன் 4 விசில் சர்வம் குக்கர் பயம் எஸ்சிஎம் ஒரே பாத்திரம் ஒரு சக்கரை பொங்கல் ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வெயிட்ட போடுங்க சமயத்துல நம்ம குக்கரை தேஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டையில ஏதாவது பிளாக் இருக்கும் இப்ப ஸ்டீம் வர ஆரம்பிச்சுட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன்னும் பிளாக் இல்லைன்னு அதுக்கப்புறமா வெயிட்ட போட்டுக்கோங்க இட்ஸ் அ சேஃப்டி மெஷர் 4 விசில் வந்துருது கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் 5 நிமிஷம் கூல் ஆயிடுத்து இப்ப திறந்து பாக்குறேன் எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் சூப்பரா வந்திருக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கேஸ் ஆன் இப்போ இந்த வெல்லம் கல்கண்டு சக்கரை சிரப்பெல்லாம் ஊத்திக்கிறேன் ஒரு சிட்டிகை கேசரி கலர் போட்டுக்கிறேன் குங்கும பொருந்துனா குங்கும உப்பு போட்டுக்கோங்க எங்கிட்ட குங்கும உப்பு இல்ல கேஸ சிம்ல வச்சுக்கோங்க தீஞ்சு போகாம பாத்துக்கோங்க தலை தலன்னு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் அப்புறம் இன்னும் 2 டீஸ்பூன் விட்டுப்பேன் சக்கரை பொங்கலுக்கு நெய் தான் கொஞ்சம் நிறைய ஆகும் நான் வந்து சர்க்கரையும் கல்கண்டும் போட்டுருக்கேன்
அதனால கொஞ்சம் பொங்கல் வந்து கலர் லைட்டா இருக்கும். ஃபுல்லா வெல்லம் போட்டுட்டேனா கலர் சூப்பரா இருக்கும், டார்க் கலரா இருக்கும். ஜாதிக்காய் கிராம்பு எல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்கிறது. இப்ப டாப்பிங்க ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டாப்பிங் வச்சுக்கிறேன், கடைசியில போடுறேன். நெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேன், மொத்தம் 4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். விந்திரி பருப்பு வறுக்கறதே 1 டீஸ்பூன், இப்போ 3 டீஸ்பூன், மொத்தம் 4 டீஸ்பூன். நல்ல கொழசலா இருக்கட்டும் சக்கரை பொங்கல், அப்பதான் நல்லா இருக்கும். ஆறினா கொஞ்சம் கெட்டி ஆயிடும். இந்த மாதிரி பதமே இருக்கட்டும், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பச்சைக்கற்பூரம் நான் போட்டுக்கிறேன், எங்க காத்துல ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எடிபிள் கேம்பர், இன்னும் கொஞ்சம் நெய் வேணா நீங்க விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். நெய் வெல்லம்லாம் உங்க சாய்ஸ். ஒரே பாத்திரம், ஒரு சமையல்ல சக்கரை பொங்கல் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். சர்வம் குக்கர் மை. ஹாப்பி பொங்கல். 30 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.